செய்திகள். யாசல் லைசன்ஸ் வழங்கிய விவகாரத்தில் பாஜக சரமாரி ஊழல் புகார். நாடாளுமன்றத்தில் கண்ணீர் மல்க ப. சிதம்பரம் பதில். முல்லை பெரியார் அணை குறித்து நீதிபதி ஆனந்த் குழு தயாரித்த இறுதி அறிக்கை. தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டதாக பொறியாளர் சங்கம் குற்றச்சாட்டு. தனி கட்சி தொடங்குவதில் இருந்து பின்வாங்கினார் எடியூரப்பா. பாஜகவில் இருந்து விலகப் போவது இல்லை என அறிவிப்பு. மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் விநியோகம். 1700 இடங்களுக்கு 25,000 விண்ணப்பங்கள் தயார் நிலை. வணக்கம். விரிவான செய்திகள். தனது நேர்மை மீது சந்தேகப்படுவதை விட தன்னை கொலை செய்து விடலாம் என்று கண்ணீர் மல்க உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் அருண்ஜேட்லி எழுப்பிய குற்றச்சாட்டிற்கு தன்னிலை விளக்கமளித்த ப. சிதம்பரம், கடந்த 2006 ஆண்டு மேக்சிஸ்ட் நிறுவனத்தில் 26% முதலீடு செய்ய ஏர்செல் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்ததாகவும், அதனை பரிசீலிப்பதில் காலதாமதம் எதுவும் தான் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார். வழக்கமான நடைமுறைப்படி 49 நாட்களில் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டது என்றும், இந்த விவகாரத்தில் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் சிதம்பரம் கூறினார். தனக்கோ தனது குடும்பத்தினருக்கோ எந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்திலும் பங்கு இல்லை என்று கூறிய அவர், தனது நேர்மையை சந்தேகிப்பதை விட கத்தியால் நெஞ்சில் குத்திவிடலாம் என்று உணர்ச்சி வசத்துடன் கண்ணீர் மல்க கூறினார். முன்னதாக மாநிலங்களவையில் பேசிய அருண்ஜேட்லி, யார்செல் மேக்சிஸ் ஒப்பந்தத்தில் அமைச்சர் ப. சிதம்பரம் முறைகேடு செய்துள்ளதாகவும், அவரது குடும்பத்தினர் தொலைத்தொடர்பு நிறுவனங்களில் பண பரிவர்த்தனை செய்துள்ளனர் என்றும் கூறினார். இந்த பரிவர்த்தனை முறைப்படி நடந்துள்ளதா என்பதில் சந்தேகம் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதே கருத்தை வலியுறுத்திய அதிமுக எம்பிக்களும் இதற்கு மத்திய அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறினர். இதற்கு பதிலளித்து பேசிய ப. சிதம்பரம், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் தன் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தமக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். அமைச்சரின் விளக்கத்தை அடுத்து மாநிலங்களவை 1 மணி நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. முல்லைப் பெரியார் அணை குறித்த ஆனந்த் குழு பரிந்துரை செய்த அறிக்கை தமிழகத்திற்கு எதிராக உள்ளது என்று தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியார் அணையை ஆய்வு செய்த AS ஆனந்த் தலைமையிலான 5 குழு பரிந்துரைத்த அறிக்கை பிரதமரிடம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கை கேரள அரசிற்கு சாதகமாக உள்ளதாக தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் வீரப்பன், 5 குழு தாக்கல் செய்த அறிக்கையில் கேரள அரசு புதிய அணையை கட்டிக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருப்பது தவறு என்று அவர் தெரிவித்தார். இந்த அறிக்கையில் 5 குழு உறுப்பினர் கே வி தாமஸ் கேரளாவிற்கு ஆதரவாகவும், மற்றொரு உறுப்பினர் லட்சுமணன் தமிழகத்திற்கு ஆதரவாகவும் பரிந்துரைத்துள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். மேலும் ஆபத்தான காலங்களில் அணையிலிருந்து நீரை வெளியேற்ற 50 அடி உயரத்தில் ஒரு சுரங்க மதகை கட்ட வேண்டும் என்றும், புதிய அணை கட்ட கேரள அரசு பரிசீலிக்கலாம் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று செயலாளர் வீரப்பன் கூறினார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த அணை வலுவாக இருக்கிறது என்று முன்னாலேயே சுப்ரீம் கோர்ட்டினாலே நியமிக்கப்பட்ட டாக்டர் BK மிட்டல் கமிட்டி மிக தெளிவாக 152 அடி வரை உயர்த்தலாம் என்று 2001 சொன்ன பிற்பாடும் கூட இந்த ஆனந்த கமிட்டி இப்படி திருப்பியும் ஒரு சோதனையை செய்திருப்பது ஒரு வேண்டாத வேலை. அதுவும் கூட நாங்கள் என்ன கருதுகிறோம் என்றால், கேரள அரசும் மத்திய அரசும் மிக திட்டமிட்டு தமிழ்நாட்டிற்கு எந்த பயனும் கிடைக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து காலதாமதத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். எனவே முல்லைப் பெரியார் அணையின் பாதுகாப்பை கருதி 5 குழு ஆய்வின் போது அணையில் போட்ட 8 துளைகளை உடனே அடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தனி கட்சி தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எடியூரப்பா அந்த திட்டத்திலிருந்து பின்வாங்கியிருக்கிறார். சுரங்க ஊழல் குறித்து CBI விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து எழுந்துள்ள நிலைமை குறித்து தம்மிடம் எந்த ஆலோசனையும் நடத்தாததால் பாஜக தலைமை மீது எடியூரப்பா கடும் கோபமடைந்தார். எடியூரப்பாவை மதிக்காத கட்சி மேலிடத்திற்கும் முதல்வர் சதானந்தா கவுடாவிற்கும் பாடம் புகட்ட வேண்டும் என்று எண்ணிய அவரது ஆதரவு அமைச்சர்கள் 9 பேரும் 50க்கும் மேற்பட்ட MLAக்களும் பதவி விலகல் கடிதம் கொடுத்ததால் கர்நாடக பாஜக அரசு ஆட்டம் கண்டது. இந்த விவகாரத்தில் கட்சி மேலிடம் எடியூரப்பாவை சமாதானம் செய்ய எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இதனால் 2 நாட்களாக ஆதரவாளர்களுடன் தீவிரமாக ஆலோசித்து வந்த எடியூரப்பா இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது பாஜக தலைமை மீது ஏராளமான புகார்களை தெரிவித்தார். மேலும் கர்நாடக முதல்வர் சதானந்த கவுடாவும் மாநில பாஜக தலைவர் ஈஸ்வரப்பாவும் தன்னையும் தனது ஆதரவாளர்களையும் அவமதித்து வருவதாக எடியூரப்பா குற்றம் சாட்டினார். சதானந்த கவுடா முதல்வர் பதவிக்கு தகுதியானவர் இல்லை என்றும் அவரால் அரசை சரியான முறையில் வழிநடத்த முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் முதல்வர் பதவியை அடைய பாஜக மூத்த தலைவர் அனந்தகுமார் முயற்சி எடுத்து கர்நாடக பாஜகவில் குழப்பம் ஏற்படுத்துவதாகவும் எடியூரப்பா குற்றம் சாட்டினார். தமக்கு ஆதரவாக 71 எம்எல்ஏக்கள் இருப்பதாகவும் அதில் 53 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் எடியூரப்பா கூறினார். ஆனால் தான் பதவி விலகுவது குறித்து பாஜக மூத்த தலைவர் அருண்ஜேட்லியுடன் ஆலோசித்ததாகவும் அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் பதவி விலகும் முடிவு தற்போதைக்கு கைவிடப்பட்டதாகவும் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். கர்நாடக பாஜக அரசை கவிழ்க்கும் எண்ணமில்லை என்று கூறிய எடியூரப்பா தானும் தனது ஆதரவாளர்களும் தற்போதைக்கு பதவியிலிருந்து விலகப்போவதில்லை என்று கூறினார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் எடியூரப்பா தெரிவித்தார். இதன் மூலம் கடந்த 2 நாட்களாக எடியூரப்பா நடத்தி வந்த மிரட்டல் நாடகம் முடிவுக்கு வந்துள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை வளர்ச்சி நிதியை 4 மடங்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மாஃபா பாண்டியராஜன் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி விகிதம் 1% குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் தொழில்நுட்பம் வளர்ச்சியடைய 4 மடங்கு நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கூறினார். இதற்கு பதிலளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கடந்த ஆண்டு 48,000 கோடி ரூபாய் அளவிற்கு மென்பொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதே கேள்விக்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் தங்கமணி கோவை சென்னை ஆகிய இடங்களில் தொழில்நுட்ப பூங்காவில் இடமிருப்பதாகவும் முதலீட்டாளர்கள் விரும்பினால் அவர்களுக்கு இடமளிக்கப்படும் என்று கூறினார். தொழில்நுட்பத்துறையில் மென்பொருள் குழுமம் அமைக்க வேண்டும் என்றும் சிறு குறு தொழில் புரிவோர்களுக்கு 25% சலுகை வழங்கும் பட்சத்தில் தொழில்நுட்பத்துறையில் தமிழகம் முன்னிலை பெறும் என்று மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டிற்கான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் நாளை முதல் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழங்கப்படுகின்றன. மொத்தம் 25,000 விண்ணப்பங்கள் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை ஜூன் 2ஆம் தேதிக்குள் மருத்துவக் கல்வி இயக்கத்திற்கு அனுப்ப வேண்டும். ஜூன் 20ஆம் தேதி ரேங்க் பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூலை 2ஆம் தேதி முதல் கலந்தாய்வு நடைபெறும் என மருத்துவக் கல்வி தேர்வுக்குழு செயலாளர் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 1,653 இடங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 820 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. அதேபோல் பல் மருத்துவக் கல்லூரியில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 85 இடங்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 897 இடங்களும் நிரப்பப்பட உள்ளன. 15ஆம் தேதி மே மாதம் நாளை முதல் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 17 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் 1 பல் மருத்துவக் கல்லூரியில் விண்ணப்பங்கள் கொடுக்கப்படுகின்றன. மேலும் இந்த விண்ணப்பங்களை இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து அனுப்பலாம். அது செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து சேர வேண்டிய கடைசி தேதி ஜூன் 2ஆம் தேதி. கவுன்சிலிங் மெரிட் லிஸ்ட் வந்து 20ஆம் தேதி ஜூன் மாதம் வெளியிடப்படும். கவுன்சிலிங் ஜூலை 2ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வனப்பகுதியில் நடந்து வரும் ஆக்கிரமிப்பை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. சட்டப்பேரவையில் வனத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. இதில் பேசிய தேமுதிக உறுப்பினர் சுபா, மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பசுமை சூழலை பேணிக்காக்க முக்கிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மேலும் வனங்களை பாதுகாக்க அதிகப்படியான வனப்பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும் வனப்பகுதியில் நில ஆக்கிரமிப்பு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுபா வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் பச்சைமால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலத்தை மீட்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினருக்கு சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சுபா கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் வனத்துறையால் அங்கீகரிக்கப்பட்ட சாலைகளை மட்டுமே செப்பனிட அரசு அனுமதி அளிக்கிறது என்றும் புதிய சாலை அமைப்பது குறித்து மத்திய அரசிடம் விண்ணப்பித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்ட மலைப்பகுதிகளில் உள்ள கிராம பகுதிகளுக்குள் யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்வதால் ஏற்படும் உயிரிழப்பு மற்றும் பயிர் சேதாரத்தை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுபா வலியுறுத்தினார்.
கூடங்குளம் போராட்டக்காரர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை ரத்து செய்யக்கோரி கடந்த 14 நாட்களாக நடந்து வந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் நீதிபதி ஏ பி ஷாவின் கோரிக்கையை ஏற்று வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலையும் அரசின் அணுகுமுறையும் என்ற தலைப்பில் மக்களிடையே இன்று பொது விசாரணை நடைபெற்றது. சென்னை லயோலா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ பி ஷா, வழக்கறிஞர் கீதா ராமசேஷன், பேராசிரியர் கல்யாணி ஆகியோர் பங்கேற்று மக்களிடம் பொது விசாரணை நடத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஏ பி ஷா, போராட்டம் நடத்துவது மனிதனின் ஜனநாயக உரிமை என்றும் அதனை யாரும் தடுக்க முடியாது என்றும் கூறினார். மேலும் புகிஷிமா அணு உலை விபத்துக்கு பிறகு ஜப்பான் அந்த நாட்டில் உள்ள அனைத்து அணு உலைகளையும் மூடியுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இந்தியா ரஷ்யாவிற்கு இடையே செய்யப்பட்டுள்ள அணு உலை ஒப்பந்தத்தை கூடங்குளம் பகுதி மக்களுக்கு விளக்க வேண்டும் என்றார். தங்கள் குழுவின் அறிக்கை அடுத்த வாரம் இறுதி செய்யப்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும், அதைத் தொடர்ந்து தேசிய மாநில உரிமை ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படும் என்றும் அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வீடியோ கான்பரன்சிங் மூலம் போராட்டக் குழுவினருடன் நீதிபதி ஷா பேச்சு நடத்தினார். அப்போது அவர் போராட்டத்தை கைவிடும்படி போராட்டக் குழுவினரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனை ஏற்று போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக போராட்டக் குழு அறிவித்துள்ளது. இதன் மூலம் மே 1 முதல் நடந்து வந்த உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்துள்ளது. விருதுநகர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் வெட்டி படுகொலை, தேர்தல் முன் விரோதம் காரணமாக மர்ம நபர்கள் வெறி செயல். மதுரையில் டீத்தூள் தயாரித்த தொழிற்சாலைக்கு அதிரடி சீல், 10 டன் போலி டீத்தூள் பறிமுதல். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.